ஹலோ ஆல் வணக்கம் வெல்கம் டு மினி தாஸ் கிரியேஷன்ஸ் எப்படி இருக்கீங்க எல்லாரும் இருக்கீங்களா கண்டிப்பாக ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்பரை ஸோ எப்பவுமே சிரிச்சிட்டே இருங்க ஹேப்பியாக இருங்க பி பாசிட்டிவ் அண்ட் டெஸ்பெட் பாசிட்டிவிட்டி இன்றைக்கி என்ன பிளாக்னு பார்த்திங்கன்னா தேர்ஸ்டே ரொட்டீன் தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேங்க தேர்ஸ்டே வந்துட்டு நான் என்னென்னா பண்ணேன் அப்படின்ற மாதிரி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இதில் அண்ட் நிறைய மோட்டிவேஷனல் டிப்ஸுமே ஷேர் பண்ணிருக்கேன் நீங்கள் கேட்ட கேள்விக்கு எல்லாத்தையுமே நான் வந்துட்டு பதில் சொல்லியிருக்கேன் இதில் எப்பமே ஒரு டைமிங்கை பொறுத்து நான் வந்துட்டு எந்திரிப்பேன் ஆனால் ஒரு நாலு மணிக்குள்ளே எந்திரிச்சிடுவேன் கண்டிப்பாக நாலு நாலே கால் நாலரைக்குள்ளே கண்டிப்பாக நான் எந்திரிச்சிடுவேன் எந்திரிச்சு ஃபஸ்ட்டு நமக்கு ஒன்றுமே முடியாது இல்லை ஊக்க கலக்கமாக தான் இருக்கும் போய் படுத்துக்கலாமா அப்படின்ற மாதிரி தான் தோணும் ஆனால் நம்ம போய் படுத்தோம் கண்டிப்பாக நல்லா எழுத்து பூத்தின்னு தூங்கிடுவோம் அதுதான் வந்துட்டு அந்த ஒரு டிசைனே ஸோ எழுந்துட்டீங்க அப்படின்னா வந்துடுங்க எழுந்து பெட்ரூமை விட்டு வெளியில் வந்து அடுத்தடுத்து வேலைகளை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க ஆனால் முன்னாடினாலே நீங்கள் ப்ரீ பிளான் பண்ணிவிடுங்க காலையில எழுந்து நான் இதெல்லாம் போகிறோம் அப்படின்ற மாதிரி ப்ளீன் ப்ரீ பிளான் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இல்லாட்டி நம்ம எழுந்து யோசிச்சிட்டே உட்காந்துட்டு இருக்கணும் அந்த யோசனையே நம்ம என்ன தெரியுமா ரொம்ப டயர்ட் ஆகிடும் யோசி டயர்ட் டயர்டாகிட்டு சரி இப்போ எதுக்கு நம்ம எந்திரிச்சோம் இல்லையே போய் படுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம போய் படுத்துருவோம் அதுக்கப்புறம் டேவே வேஸ்ட்டாக போயிடும் எனக்கு நிறைய தடவை மாதிரி நடந்திருக்கு யோசிச்சு என்ன இப்போ எதுக்கு நம்ம எழுந்தோம் ஓகே இதெல்லாம் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி எனக்கு நடந்திருக்கு பட்டு முன்னாடி அதெல்லாம் இப்போ வந்துட்டு எல்லாமே ப்ரீ பிளான்டு தான் ஸோ ஒரு ரொட்டின் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா அதுதான் அந்த வீக் ஃபுல்லாகவே அதுதான் அந்த மந்த் ஃபுல்லாகவே அதுதான் அந்த இயர் ஃபுல்லாகவே அதுதான் ஸோ அலி வேக்கப்புக்கு முன்னாடி நாளே ப்ரீ பிளான் பண்ணுறது ரொம்ப நல்லது ரொம்ப பெஸ்ட்டும் கூட ஸோ நான் வென்னஸ் வந்துட்டு எந்த ஒர்க்கும் பண்ணலை வீட்டில் கொஞ்சம் உடம்பு சரியாம இருந்துச்சு எதுவுமே பண்ணலை அப்படியே காலையிலேருந்து ஒரு அஞ்சு மணி வரைக்குமே அப்படியே ப்ரைம் வந்துட்டு படத்தை போட்டு உட்காந்து பார்த்து ரெண்டு படம் கிட்டத்தட்ட நான் பார்த்து முடிச்சேங்க நல்லா பார்த்து உட்காந்து நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தேன் அந்த டேவை யாருமே வீட்லேயே இல்லையா ஹஸ்பண்ட் நைட்டு தான் வந்திருந்தாங்க ஒரு சிக்ஸ் தேர்ட்டி தான் வந்தாங்க வந்ததுக்கப்புறம் தான் ஹாஸ்பிடல் போயிட்டு வந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் பெட்டராக இருந்துச்சு ஊசிலாம் போட்டதுக்கப்புறம் குழம்பெல்லாம் செஞ்சு நான் வந்துட்டு ப்ரீ பிளான் பண்ணி எல்லாமே ரெடி பண்ணிச்சு இந்த தேர்ஸ்ட் டேக்கானது ஸோ ஒரு நாள் நமக்கு இந்த மாதிரி முடியலை அப்படின்னா நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கலாம் நமக்கு ரெஸ்ட் எடுத்தால் தான் அடுத்த நாள் விலைக்கான விலைகள் நம்மளால் கடகடம் செய்ய முடியும் ரெஸ்ட்டே எடுக்காமல் நம்ம அப்படியே ஃபுல்லாக ஓடிட்டே இருந்தோம் அப்படின்னா ஒரு கடத்தில் நம்மளால் ஃபுல்லாகவே முடியாமல் போயிடும் அது வந்துட்டு என்ன ஆகணும் ஒரு டூ த்ரீ டேஸ் அப்படி இழுத்துடும் ஸோ வேலை செய்யணும்னு தோணுச்சுன்னா ஏந்து செஞ்சுருங்க இல்லை உடம்பு வந்துட்டு ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது ரெஸ்ட்டு கேட்குது ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னா ரெஸ்ட் எடுங்க ரெஸ்ட் எடுத்தால் அடுத்த வேலைகள் உங்களால் பண்ண முடியும் ஸோ அப்படியே பண்ணோம் அப்படின்ற மாதிரி அவசியம் ஒன்றும் கட்டம் கிடையாது இல்லையா அதனால தான் சொல்கிறேன் மீ டைம்ன்றது ரொம்ப நல்லது கண்டிப்பாக அதை எடுத்துக்கோங்க வென்னஸ்டே எனக்கான மீ டைம் தான் அது மீ டைம் நானே எடுத்ததில்லை அது கடல் கொடுத்துட்டாரு சுற்றிட்டே இருக்கியே நேரம் உட்காரு அப்படின்ற மாதிரி எனக்கு கடல் கொடுத்தது தான் அந்த கோல்டு இதுன்னு சொல்லிட்டு கொடுத்தது அப்புறம் நல்லா ஆகிடுச்சு ஈவினிங் போல் தேர்ஸ்ட் வீக்லி பூச்சிரும் க்ளீனிங் இருக்குது எல்லாமே எடுத்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி பூஜை பொருளெல்லாம் தேய்ச்சி அரேஞ்ச் பண்ணணும் இதுவே எனக்கு பெரிய வேலையாயிடும் ஸோ முன்னாடி நான் என்ன பண்ணிட்டேன் வெண்ணாசே நைட்டு போலேயே காரக்குழம்பு ரெடி பண்ணிட்டேன் காரக்குழம்பு ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னா மறுநாள் ஃபுல்லாக நமக்கு வந்துடும் ஸோ எந்த வழியும் எந்த குழம்பு செய்ய தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு முல்லை நாள் வந்துட்டு காரக்குழமை வச்சுட்டேன் வெண்ணாச்சி காலையில் இருந்து ஃபஸ்ட்டு மொதல் வழியாக வீடை பெருக்கிட்டு குளிக்க தேவையான தண்ணி போட்டுவிட்டேன் அந்த தண்ணி அங்கே காயறதுக்குள்ளே இங்கே நான் வீடை தொடச்சி எடுத்துருவேன் ஸோ வீடு தொடக்கிறது வந்துட்டு கொஞ்சமாக கல்லுப்பு நம்ம ஃப்ளோர் க்ளீனர் வந்துட்டு கொஞ்சமாக யூஸ் பண்ணி நான் வீடு தொடச்சி எடுத்துருவேன் இந்த மாப் பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இது வந்துட்டு ஸ்பின் மாப்புங்க நமக்கு நான் ஃபஸ்ட்டு முன்னாடி வந்துட்டு டபுள் சீட் வச்சுருந்தேன் ஒரு சைடு வந்துட்டு இந்த மாதிரி ஸ்பின் பண்ணுறது இன்னொரு சைடு சும்மா அலசி எடுக்கிறது அந்த மாதிரி வச்சுருந்தேன் அது எனக்கு அந்தளவுக்கு செட் ஆகலை பிடிக்கவும் இல்லை இது வந்துட்டு நல்லா சிங்கிள் ஹேண்டடு நல்லாவும் இருக்குது சிங்கிள் இதுலேயே தண்ணியை ஊற்றி நம்ம ஸ்பின் பண்ணி எல்லாமே பண்ணிக்கலாம் இடமும் நம்ம வைக்கிறதுக்கான அந்த உண்டான அந்த ஸ்பேஸ் எல்லாமே நமக்கு நல்லா வாட்டமாக இருக்கும் ஸோ இது வந்துட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நான் உங்களுக்கு ஆன்லைனில் கிடச்சா இருந்துச்சுன்னா நான் வந்துட்டு உங்களுக்கு லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷனை கொடுக்குறேன் பட் நான் வந்துட்டு வாங்கலை இது எங்கள் சித்தி தான் கொடுத்துருந்தாங்க ஒரு த்ரீ கிட்டே நான் யூஸ் பண்ணிருக்கேங்க ரொம்பவே இருக்குது நல்லா உழைக்குது நல்லா உழைக்குது மாப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நானும் போய் குளிச்சுட்டு வந்துட்டு சமையலுக்கு குண்டான விலைகள்லாம் பார்க்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு காலையில் சாமி கும்பணுன்னு நினச்சிட்டே இருந்தேன் பட் சாமி கும்பிட முடியல காலையில் ஏன்னா பூஜை க்ளீன் பண்ணுறதுக்கே கிட்டத்தட்ட ஆகிடுச்சி நாலு மணி போல ஆகிடுச்சு சரி வியாழக்கிழமை ஈவினிங்கில் குருஹோரை வரும்னு சொல்லுவாங்க இல்லையா ஈவினிங் எயிட் டு நைனு அந்த டைமில் நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் திங்க் பண்ணிவிட்டேன் இப்போலாம் மோஸ்ட்லி ஃப்ரைடேனா சுக்ரஹோரை குரு குருஹோரை இந்த டைமில் தான் நான் பண்ணுறது குரு பகவானோ சுக்ர பகவானோ நமக்கு நல்ல உச்சத்தில் இருந்தாங்கன்னா நம்மளை யாருமே யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா அதனால் கூட வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஸோ அந்த டைமில் தான் நான் வந்துட்டு பூஜை பண்ணுறேன் இப்போல்லாம் வீட்டில் நல்லா தொடச்சிட்டு மாப்பிளாம் புதுசாக மாற்றி விட்டுட்டு அதுக்கப்புறம் அகெயின் அடுத்தடுத்த விலைகளை பார்க்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு எனக்கு லஞ்ச் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக வந்து நான் பிளான் பண்ணிட்டேங்க காரக்குழம்பு வச்சுருந்தான் சொன்னேன் இல்லையா காரக்குழம்பு ரைஸ் மாதிரி கலரி கொடுத்துட்டு கூடவே ப்ரீ பிளான்டுக்கு நான் வந்துட்டு பட்டாணியும் பீன்ஸும் கட் பண்ணி வச்சுருந்தேன் அது இருக்குது அதை வச்சு பொரியல் மாதிரி செஞ்சுட்டு எங்களுக்கும் லஞ்ச் வந்துட்டு அப்படியே சேர்த்து செஞ்சுட்டு போகிறேன் இன்னொன்று எனக்கு நிறைய பேர் ரிப்பீட்டடாக கமெண்ட் பண்ணுறது என்னென்னா சாதத்தில் உப்பு போடக்கூடாது அது பாவம் அப்படின்னு சொல்கிறீங்க அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியலைங்க பட் நாங்கள் நான் மட்டும் இல்லை எங்கள் அம்மா வீடும் சைடு எங்கள் அம்மா வீடும் சரி எங்கள் மாமியார் வீடும் சரி அத்தை வீடும் சரி சாதத்தில் உப்பு போட்டு தான் நாங்கள் வடிப்போம் அது பாவம்லாம் நீங்கள் சொன்னீங்கன்னா நான் அதை ஏற்றுக்க மாட்டேன் பட் ரீசன் தெரிஞ்சால் எனக்கு கீழே கமெண்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக ஓகேவா ரீசன் தெரிஞ்சால் சொல்லுங்கள் பார்ப்போம் ஸோ சாதத்தை வந்துட்டு ஒரு பாடலில் போட்டுவிட்டு அதுக்கப்புறம் பசங்களை குளிக்கிறதுக்கு தண்ணி போட்டுட்டு இன்னொன்று எனக்கு வந்துட்டு சீரகம் தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி போட்டிருக்கேன் ஸ்நாக்ஸுக்கு மாம்பழம் தான் நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன்ல நிறைய தடவை நிறைய வீட்டில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் நம்ம வந்துட்டு நம்ம பேசுகிற பேச்சு நம்ம பேசுகிற வார்த்தை எல்லாமே ஓரளவுக்கு மன மற்றவங்க மனசை காயப்படுத்தாத வரைக்கும் நம்ம பேசுகிறது எல்லாமே உண்மை தான் நம்ம பேசுறது எல்லாமே நமக்கு நல்லதாக தெரியும் நல்லது தான் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருக்கேன் ஆனால் மற்றவங்க ஹர்ட் ஆகுது மற்றவங்க ஏதாவது நம்ம பேசுகிறதுனால அவங்க வந்துட்டு கஷ்டப்படுறாங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு குறைச்சிக்கலாம் ஸ்டார்ட்டிங்கில் குறைச்சிட்டு அதுக்கப்புறம் அதை பேசாமல் நம்ம பண்ணிகிட்டே போகலாம் ஸோ வார்த்தைகள் எப்போவுமே நம்ம அமைதியாகவோ இல்லை கொஞ்சம் யோசித்து நம்ம பேசணும் அப்படின்னா மற்றவங்க வந்துட்டு காயப்படுத்தாது அது எல்லாரையும் தான் மற்றவங்களையும் குறிக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய மாமனார் மாமியார் கணவர் பசங்க எல்லாருமே குறிக்கும் ஸோ நிறைய பேர் எங்கள்ட்டே கேட்டது கணவன் மனைவிக்குள்ளே சண்டை வராமல் இருக்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்டிருந்தீங்க சண்டை வந்து நல்லா சண்டெல்லாம் போட்டு நீ என்ன நான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தையில் மாறி மாறி பகிர்ந்துட்டு அதுக்கப்புறம் சமாதானத்தை தேடுறதை விட ஏன் சண்டை வருது சண்டை வந்தால் நல்லது தான் லவ் அதிகரிக்கும் அதெல்லாம் ஓகே தான் அதெல்லாம் யாரும் இல்லைன்னு சொல்லல அதெல்லாம் ஓகே தான் அதெல்லாம் இருக்கட்டும் ஆனால் ஏன் சண்டை வருது அப்படின்னு ஒரு கொஷின் மார்க் இருக்கு இல்லையா ஏன் சண்டை வருது அப்படின்னா சில ரீசன்னால் சண்டை வரலாம் சில ரீசன் தான் சில ரீசன்னால் சண்டை வரலாம் நான் வந்துட்டு ஒரு ப்ராப்பரான ஹஸ்பண்டுக்கு சொல்கிறேன் மற்றபடி ஹஸ்பண்ட்க்கு வந்துட்டு வேறு ஒரு உறவு இருக்குது இல்லை வேறு ஒரு இது இருக்காங்க ஒரு மாதிரி எப்போவுமே அவங்க வந்துட்டு வேறு மாதிரியாகவே இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு நான் சொல்கிறது செட் ஆகாது ஒரு நார்மல் ஹஸ்பண்ட் வைஃப் சொல்கிறேன் நான் ஒரு குடும்பத்தில் இருக்காங்க நார்மல் ஹஸ்பண்ட் வைஃப் தான் நல்லா தான் இருந்தாங்க இவங்களால சண்டை வருது அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு இது செட் ஆகும் ஸோ என்னென்னா ஃபஸ்ட்டு சண்டை வர காரணமே நம்ம வாய் தான் அடித்து சொல்வேன் நம்ம வாய் தான் நம்ம அமைதியாக இருந்தாலே மோஸ்ட்லி நிறைய ப்ராப்ளம் வந்துட்டு வராது ப்ராப்ளமே வராது வந்தாலும் அது ரொம்ப நாள் நீடிக்காது ரொம்ப நேரம் நீடிக்காது டக்குன்னு வந்துட்டு அது ஸ்டாப் ஆகிரும் ஸோ யாராவது ஒருத்தங்க பேசுகிறாங்க விட்டு தான் போக சொல்லுங்கள் விட்டு கொடுத்து அப்படின்னு நம்ம புத்தர்லாம் கிடையாது விட்டு கொடுத்து போகிறோம் போகிறோம் அப்படின்னு நம்ம புத்தர் கிடையாது பட் நம்ம பேசாமல் அமைதியாக இருந்தாலே அவங்களே ஒரு கடதை திருந்திடுவாங்க இதுதான் ரீசன் நம்ம விட்டு கொடுத்து தான் இல்லை உங்களுக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு அப்படின்னா ஒரு தடவை ரெண்டு தடவைக்கு சொல்லி பாருங்கள் முடியலையா திருந்தலையா போட்டு நல்லா உங்களால் என்ன முடியுமோ அதெல்லாம் போட்டு நல்லா என்னென்ன வார்த்தை யூஸ் பண்ணி திடணும்னா தீடிடுங்க அவ்வளோதான் கோவத்தை அடக்கி வச்சிங்க அப்படின்னா ஒரு கட்டத்தில் அது அப்படியே பூகம் மாதிரி வெடிஞ்சிரும் ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களால் முடியலை விட்டு கொடுத்தே போக முடியல அப்படின்னா வெடித்து செதறி அதுக்கப்புறம் அப்படியே சாந்தம் அப்படின்ற மாதிரி நிலைமைக்கு வந்துடுங்க ஏன்னா நானும் என்ன திரும்ப பண்ணுவேன் இப்போ சொல்லலை ஃபஸ்ட் எல்லாமே அவங்க ஒரு கேள்வி தான் கேட்பாங்க நான் அந்த ஒரு கேள்விக்கு ஒன் ஹவராக பதில் சொல்லிகிட்டே இருப்பேன் இப்படி அது இதுன்னு சொல்லிட்டு ஒன் ஹவராக பதில் சொல்லுவேன் அவங்க அவங்க வந்து கிளம்பி போயிடுவாங்க ஆஃபீஸ்க்கு அந்த மாதிரி இருக்கும் ஸோ அவங்க கேட்குற கேள்விக்கு நம்ம பதில் சொல்லிவிட்டு அப்படியே ஸ்டாப் பண்ணுறோங்க இதுதான் அப்படின்ற மாதிரி அப்படியே ஸ்டாப் பண்ணுறோங்க வளர்த்துட்டு போகக்கூடாது பேச்சை இதுதான் செகண்ட் விஷயம் என்னென்னா மோஸ்ட்லி சண்டைகள் வந்துட்டு பேரண்ட்ஸால வரலாம் அவங்க பேர பேரண்ட்ஸோ இல்லை நம்ம பேரண்ட்ஸோன்னா வரலாம் நம்ம வந்துட்டு நம்ம அப்பா அம்மா நல்லா பார்க்கறது அவங்க அப்பா அம்மா பார்க்காம விடுறது இதனால கூட வரலாம் ஒன்று பார்த்தா ரெண்டு பேரையும் நல்லா பாருங்கள் ஒன்று பார்க்குறதுன்னா ரெண்டு பேரையும் பார்க்காதீங்க பார்க்கறது நல்லது கர்மா அதுன்னு சொல்லிட்டு இருக்குது ஸோ பட்டு ஒரு ஒரு ப்ராக்டிக்கல் லைஃப்பில் ஒன்று இருக்குது அப்படின்னா பார்க்குறீங்க நல்லா பார்க்குறீங்க அப்படின்னா ரெண்டு பேருமே சரிசமமாக இவங்களுக்கு சாரியே அவங்களுக்கும் சாரி இவங்க நல்லா பார்க்குறீங்களா இவங்க வீட்டுக்கு வராங்களோ அவங்கள வீட்டுக்கு வர வச்சு எல்லாமே இந்த மாதிரி சரிசமமாக பார்த்துட்டு போயிடுங்க ஒன்று பார்க்கலையா ரெண்டு பேரையும் பார்க்கக்கூடாது நீங்கள் ரெண்டு பேரும் போங்க எப்படியாவது அப்படின்ற மாதிரி விட்டுடுங்க ஸோ ப்ராப்பராக உங்களுடைய கடமைகளை தவறாமல் தவிர்க்காமல் கரெக்டாக செஞ்சிடணும் கரெக்டாக பட் பார்க்குறது நல்லது ரெண்டு பேரையும் பார்க்கணும் பார்த்தே ஆகணும் அது நம்ம கடமை அதை கரெக்டாக செஞ்சுடுங்க இன்னொன்று நிறைய பேர் எதிர்பார்க்குறது எனக்கு என் மாமியார் மாமனாலாம் தேவை கிடையாது எனக்கு என் புருஷன் மட்டும் இருந்தால் போதும் அவங்க மட்டும் வந்தால் போதும் அவங்க மட்டும் எங்கிட்ட என் கூட இருந்தால் போதும் பேசினா மட்டும் போதும் அது எப்படிங்க முடியும் சொல்லுங்களேன் அவங்க கூட பிறந்தவங்க அவங்க அப்பா அம்மா எதுவுமே வேண்டாம் ஆனால் கணவர் மட்டும் வரணும் அப்படின்னா அது எப்படி அது எப்படி முடியும் நம்ம அப்படி பண்ணுவோம்மா கண்டிப்பாக பண்ண மாட்டோம்ல ஸோ கணவர் வேணும் அப்படின்னா நம்ம எல்லோருமே அக்செப்ட் பண்ணிட்டு தான் போகணும் அக்செப்ட் பண்ணால் தான் நமக்கு இந்த ஜீவன் வந்துட்டு நம்மக்கிட்ட உண்மையாக இருப்பாங்க இன்னொன்று பெரிய பிரச்சனை இது எங்கள் வீட்லையுமே நடக்கும் எங்களுக்குள்ளே சண்டை வருது அப்படின்னா இது தான் இவங்க தான் என்னென்னா கிட்ஸ் தான் குட்டீஸ் தான் ஸோ இவங்க வந்து எதாவது பண்ணுவாங்களா நான் போட்டு அடிப்பேன்னா அவங்களுக்கு வருமா அவங்க என்ன வந்து கேட்பாங்களா ஏன் அடிச்சா அப்படி அந்த மாதிரி சின்ன சின்ன கிளாஷஸ் தான் இதெல்லாம் அதெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி குழந்தைங்களாலேயும் வரும் ஸோ குழந்தைங்க அடிக்கக்கூடாது ஸோ அது ரொம்ப ஒரு கட்டத்துக்கெல்லாம் நம்மளால பொறுமையாக எழுந்துருவோம் கண்டிப்பாக அடிச்சிருவோம் அந்த மாதிரி அடிக்கும் போது அதுக்கப்புறம் சண்டைகள் வரதான் செய்யும் ஸோ அவாய்ட் பண்ணிக்கோங்க சில விஷயங்கள் அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம் அதில் நம்ம தப்பும் இருக்குது இது நல்ல நம்ம பண்ணுறது நல்ல விஷயம் தான் அவங்க மாற்ற சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம மாற்றாமல் அதை வந்துட்டு கலந்து போகலாம் பட் நம்ம பண்ணுறது தப்பு இல்லை குழந்தைங்க அடிக்கிறதே தப்பு தப்பு தானே அவங்க சொல்கிறாங்களோ அதை நம்ம மாற்றிட்டு போயிடலாம் அவ்வளோதான் இன்னொன்று பெரிய ரீசன் என்ன பக்கத்து வீட்டில் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எங்கேயோ வெளில போகிறாங்க இல்லை எங்கேயாவது ஜுவல்ஸ்லாம் வாங்கிட்டு உங்கள் கிட்டே வந்து காட்டுறாங்க ஒய்ஃப் காட்டுறாங்க அப்படின்னா நம்ம போய்ட்டு பற்றியோ அவங்க வாங்கிட்டாங்க எனக்கும் வாங்கித்தா பற்றியும் அவங்க வெளில போகிறாங்க நம்மளும் போகலாம் அப்படின்ற மாதிரி அணத்துறது அணத்துறதுலாம் பண்ணாதீங்க நம்ம கொஞ்சம் மெச்சூராக இருக்கும் இல்லையா நம்ம கொஞ்சம் நாலேஜ் இருக்குது நமக்கு அந்த மாதிரிலாம் நம்ம பண்ணக்கூடாது நம்ம பேரண்ட்ஸ் வந்துட்டு அதை பண்ணாங்க அது நமக்கு தேவை கிடையாது பட் நம்ம அதை பண்ணக்கூடாது அது தப்பு அந்த மாதிரி அணத்துறது மற்றவங்களை பார்த்து நம்ம சூடு போடுறதுலாம் பண்ணக்கூடாது அவங்க போகிறாங்கன்னா போய்க்கிட்டோம் அவங்க வாங்குறாங்கன்னா வாங்கிக்கிட்டோம் நமக்கு என்ன இருக்கோ நம்ம கடவுள் வந்துட்டு கொடுப்பாரு பொதுவாக அந்த அணத்துறது வந்துட்டு எந்த ஜென்ஸுக்குமே பிடிக்காது யாருக்குமே நமக்கே பிடிக்காது இல்லை பசங்க நம்ம ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக விளையா பார்க்கும்போது அணுந்துகிட்டே இருந்தால் நம்ம எப்படி வாண்டாங்க அந்த மாதிரி தான் இருக்கும் அனுத்தாதீங்க நடக்கிறது நடக்கும் அப்படின்ட்டு விட்டு போங்க இன்னொரு மெயின் ரீசன் என்ன தெரியுமா ஈகோ ஈகோ பிடிச்சி நீ பெருசா நான் பெருசா நான் தான் நீ தான் அப்படின்ற மாதிரி ஈகோ பிடிச்சி நம்ம இருந்தோம் அப்படின்னா நமக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே வராது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை அப்படின்னா அது வந்துட்டு நிறைய பிரச்சனை இல்லை ஒன்று மாற்றி ஒன்று மாற்றி வந்துட்டே இருக்கும் ஸோ ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா அதை பேசி தீர்த்துக்கணும் பேசி பேசி வளர்க்கக்கூடாது ஸோ எங்கே வருதோ அந்த ஒரு டூ ஹார்ஸ்குள்ளேயே முடிச்சிடணும் அதை நெக்ஸ்ட் டேக்கு கேரி ஃபார்வர்ட் பண்ணோம் அப்படின்னா யாராவது தேர்ட் பர்சன் உள்ளே வருவாங்க அவங்களால புது கதை உருவாகும் அப்புறம் நல்லா இருக்காது எல்லாேருக்கும் தெரிஞ்சு ஒரு மாதிரி சின்னது பெருசாகிடும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயே இருக்கட்டும் நாலு செவத்துக்குள்ளேயே இருக்கட்டும் குட்டீஸ்க்கு லன்ச் வந்துட்டு காரக்குழம்பு சாதம் அதுக்கப்புறம் கே புதினா பட்டாணி போட்டு கூட்டு மாதிரி செஞ்சுட்டு பொரியல் செஞ்சுட்டு மாம்பழம் ஸ்நாக்ஸ் வச்சு அவங்க ஒரு எயிட் டுவெண்ட்டி போல் இங்கேருந்து கிளப்பி விட்டோம் அப்படின்னா ஸ்கூல் பக்கத்தில் தான் இருக்குது ஒரு எயிட் தேர்ட்டி போய் ரீச் பண்ணுறாங்க ஸோ லேட்டாக போக மாட்டாங்க எனக்கு அதுதான் மெயின் ரீசனாக இருக்கும் ரேட் லேட்டாக போகவே கூடாது சீக்கிரம் போகணும் அப்படின்ற மாதிரி நான் திங்க் பண்ணிகிட்டே இருப்பேன் எப்பவுமே காலையில் அழகாக அவங்களை அனுப்பிவிட்டு கொஞ்சம் நேரம் உக்காந்து பிளாக் காஃபிலாம் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் மாம்பழம் கொஞ்சம் கட் பண்ணலையா அந்த ரெண்டு பீஸை வாயில் போட்டுவிட்டு இங்கே பூஜையும் செட் பண்ண வந்தாச்சு இங்கே இருக்கக்கூடிய அந்த பித்தளை பொருள் எல்லாமே எடுத்து இதை வாஷ் பண்ணிவிட்டு அகெயின் எல்லாத்தையும் செட் பண்ணணும் இதை கொண்டு போயிட்டு அங்கே கிட்டே வச்சுட்டு ஃபஸ்ட்டு இங்கே இந்த கோலம் போட்டிருக்கலையோ இதெல்லாம் தொடச்சிட்டு இங்கே அகைன் நான் கோலம் போட்டு முடிச்சுடுவேன் அங்கே பூஜை பொருள் எல்லாமே தேய்ச்சி முடிக்கிறதுக்குள்ளே இது வந்துட்டு காஞ்சிடும் அதுக்கப்புறம் நம்ம செட் பண்ணிக்கலாம் ஸோ ஒரு ஒரு வேலை நம்ம செய்யும்போது எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அந்தளவுக்கு நம்ம பிளான் பண்ணி பண்ணும்போது டக்குன்னு வேலை முடிஞ்சிடும் இவ்வளோ காலையில் இருந்துச்சு எப்படி உங்களால் இவ்வளோ ஆக்டிவாகவே இருக்க முடியுது எப்படிமே அப்படின்னு கேட்டுருக்கீங்க எல்லாமே பிளான் தான் நான் சொல்லுவேன் இல்லையா ப்ரீ பிளான்டு எல்லாமே ப்ரீ பிளான் நம்ம பண்ணி வைக்கும்போது நம்ம அந்த டேக்கான வேலையை அந்த டெய்லியும் முடிச்சிடணும் நைட்டு தூங்க போகிறதுக்குள்ளே எல்லாமே பக்கவாக க்ளீன் பண்ணி நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டேக்கு அந்த வேலை வந்து கேரி ஃபார்வர்ட் ஆகாது கேரி ஃபார்வர்டு ஆகலை அப்படின்னா அந்த டேக்கான வேலை வந்து நமக்கு காலையில் ஸ்டார்ட் ஆகுமா அதே மாதிரி ஃப்ரைடேனா ஃப்ரைடே காலையில் இருந்து நைட் வரைக்கும் என்ன நடக்குதோ அதை நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டு தூங்க போகலாம் ஸோ சனிக்கிபேருந்து என்ன அந்த மாதிரி தான் டேவை நம்ம அந்த டேக்கான வேலையை நம்ம காலையில் தான் ஸ்டார்ட் பண்ணணும் தவிர இன்னைக்கு டேக்கான பெண்டிங் வேலையை நம்ம நாளைக்கு காலையில் ஸ்டார்ட் பண்ணும்போது நமக்கு வேலை வந்துட்டு ரொம்ப அப்படியே பெருசாக இருந்துகிட்டே இருக்க மாதிரி தான் இருக்கும் அதே மாதிரி டே எப்போவுமே ரொம்ப ஷார்ட்டாக வச்சுக்காதீங்க லேட்டாக எழுந்திரிச்சி லேட்டாக தூங்கி உடம்பு டயர்டாகி அந்த மாதிரி இருக்கிறத விட நமக்கு டே வந்துட்டு ரொம்ப லாங்காக ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருக்குது அப்படின்னா நம்ம சீக்கிரம் எந்திரிக்கும் போது நமக்கு இன்னும் எக்ஸ்ட்ராவாக டைம் கிடைக்கணுயா ஸோ பிளானிங் தான் எல்லாமே நீங்கள் பிளான் பண்ணி பண்ணும்போது கரெக்டாக ஒரு ரொட்டீனாக நம்மளால் டே வந்துட்டு கொண்டு போக முடியும் எல்லாமே எதுவுமே மிஸ் ஆகாது எல்லாமே நமக்கு கரெக்டாக நடக்கும் ஒரு நாலு மணிக்குள்ளேயே நான் வந்துட்டு எல்லாத்தையும் அழகாக க்ளீன் பண்ணி அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன் புதுசுமே க்ளீன் பண்ணிட்டேன் எனக்கு சடனாக தான் தோணுச்சு நம்ம ஏன் வந்துட்டு இந்த புது வீட்டில் வந்ததுக்கப்புறம் லட்சுமி குபேர பூஜை பண்ணவே கிடையாது அப்படின்ற மாதிரி தோண்டிகிட்டே இருந்துச்சு ஆமாம் நான் பண்ணலை பழைய வீட்டில் இருக்க வந்து வியாழக்கமே செய்வோம் அதே மாதிரி ஐப்பசி பௌனிமில் செய்வேன் இந்த மாதிரி ஒரு ரொட்டீனாக அதை வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்திருந்தேன் பட் இங்கே வந்ததுக்கப்புறம் நான் ஒருத்தர் கூட பூஜை பண்ணவே கிடையாது ஓகே செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சடனாக தான் தோணுச்சு அதுக்கப்புறம் லட்சுமி குபேர பூஜையும் செஞ்சு முடிச்சிருந்தேன் அந்த வீடியோலாம் நான் ஆல்ரெடி உங்களுக்கு கொடுத்துருக்கேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் லக்ஷ்மி குபேர பூஜை எனக்கு பிடிச்ச பூஜைகளில் ஒன்று அந்த சாங்ஸ்லாம் போட்டு நம்ம பூஜை பண்ணும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும் ஃபர்ஸ்ட்டு விநாயகரை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் லட்சுமி தாயாருக்கு நூற்றி எட்டு போற்றிகள் பச்சைக்கிளர் குங்குமத்தால் அபிஷேகம் அர்ச்சனை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நாணயங்கள் கொண்டு உங்களுக்கு இருக்கிற நம்ம அர்ச்சனை பண்ணுவோம் அதுக்கப்புறம் எப்பவும் பல தூப தீப ஆராதனையெல்லாம் காமிச்சு நம்ம வீடுகள் வந்துட்டு நிறைவேற்றி சாமி கும்பிட்டு முடிச்சிக்கலாம் அன்றைக்கி டே வந்துட்டு ஒரு நைன் தேர்ட்டிக்குள்ளே எனக்கு எல்லாமே ஃபினிஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தான் போயிருந்துச்சு பூஜை எக்ஸ்ட்ராவாக சாய்பாபாக்கு அதுக்கப்புறம் லக்ஷ்மி பூஜையும் செஞ்சு டே வந்துட்டு சூப்பராக ஒரு பாசிட்டிவ் வைபடவே நான் நிறையவே செஞ்சுட்டேன் நான் என்ன சொல்லிகிட்டு இருந்தேன் ஹஸ்பண்ட் வந்துட்டு சண்டை போடுறதுக்கான ரீசன் தானே பேசிகிட்டு இருந்தோம் மோஸ்ட்லி சண்டை வராமல் பார்த்துக்கோங்க அது வந்துட்டு ஒரு நல்ல இதுவும் கிடையாதுங்க சண்டை வந்தாலும் சண்டை போட்டாலும் குழந்தைங்க முன்னாடி சண்டை போட்டு வந்துட்டு அவாய்ட் பண்ணிக்கணும் ஏன்னா குழந்தைங்க வந்துட்டு மனதளவிலையும் உடலவிலையும் வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க இன்னொன்று மெயின் ரீசன் சண்டை வர ரீசன் என்னென்னா இந்த மணி பணம் தான் காரணமாக இருக்கும் நம்ம ஒரு பொருள் வாங்கணும்னு நினைப்போம் பட் நம்மக்கிட்ட பைசா இருக்காது நம்ம அவர்கிட்ட கேட்போம் அவர் கொடுக்குற கூட தரவே மாட்டார் அதுக்கப்புறம் வாங்கி கொடுக்க மாட்டாங்க அது வந்து நமக்கு காண்டாகும் ஏன் செய்ய மாட்டோம் அப்படின்னா நம்ம கேட்க போவோம் இந்த மாதிரி நிறைய நிறைய ரீசன் சொல்லி நமக்கு வந்துட்டு மனையினால் சண்டை வரலாம் நான் என்ன சொல்கிறது இப்போ வரைக்குமே நான் சொல்கிறது என்னென்னா ஃபினான்ஷியலி இன்டிபெண்ட்டாக இருக்கணும் உங்களுக்கு ஒன்று வேணும் அப்படின்னா நீங்களே வாங்கிக்கோங்க பாருங்கள் அவங்கக்கிட்ட கேட்கலாம் நம்ம புருஷன் தான் நமக்கு தான் செய்ய போகிறாங்க அதெல்லாம் ஓகே தான் பட் எல்லா நேரமும் நம்ம அவங்ககிட்ட போய் கேட்டுக்க முடியாது எனக்கு ஷாம்புக்கு காசு கொடு எனக்கு சோப்புக்கு காசு கொடுக்கும் கேட்க முடியாது இல்லையா கேட்க முடியாது கண்டிப்பாக அந்த மாதிரி கேட்குறது வந்துட்டு எனக்கும் பிடிக்காது ஸோ ஃபைனான்ஷலி இண்டிபெண்ட்டாக இருங்க என்னெல்லாம் முடியுமோ அதெல்லாம் பண்ணுங்க எந்த வேலை வேணால் செய்யலாம் எந்த வேலையுமே த ஒன்றும் இல்லவே கிடையாது எல்லாமே நம்ம இறங்கி செய்யலாம் அந்த மைண்ட் செட் பண்ண வச்சுக்கோங்க மணினால் சண்டை வரலாம் ஸோ நீங்கள் அவர் கேட்கும்போது அவர் இல்லாத நேரத்தில் நம்ம ஹெல்ப் பண்ணும்போது அதுவுமே நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும் நான் கொடுக்கணுமா நான் ஏன் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம கேட்க முடியாது இல்லையா கண்டிப்பா ஒரு வீடுனா நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து தான் அதை வந்துட்டு நம்ம கட்டணும் அதை வந்துட்டு உருவாக்கணும் இது ஒண்ணுது இது உன் காசு இது என்னது இது ஏன் காசு இது நீ தான் பண்ண அப்படின்ற மாதிரி நம்ம பிரித்து பார்த்துட்டோம் அப்படின்னா அது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது நமக்குள்ள ஒரு வேவ் லென்த்து இருக்காது சோ அந்த மாதிரி இல்லாம நம்ம பொருள் தான் நம்ம தான் சேர்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம நம்மன்ற வாரத்தை வந்துட்டு எப்பவுமே ஜாயின் பண்ணிக்கோங்க அதுதான் வந்துட்டு ஒரு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு நல்ல தாம்பத்தியம்னு சொல்லலாம் ரீசெண்டாக ஒரு ரீல்ஸ் பார்த்துருந்தேன் அவங்க வந்துட்டு பதினஞ்சு வருஷம் வாழ்ந்த அந்த உறவை அந்த குடும்பத்தை அவங்க கணவரை வந்துட்டு ஒரு நாள் டிவோர்ஸ் பண்ணி விட்டுட்டு போயிட்டாங்க இப்போ அவங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு வேறு கல்யாணம் பண்ணி நல்லா தான் இருக்காங்க இவங்க வந்துட்டு இன்னுமே கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க அவங்க அப்பா அம்மா அவங்க ஃபே அவங்க ரிலேட்டிவ்ஸ்லாம் சொன்னாங்களா நீ விட்டுட்டு வந்துடு நான் பார்த்துட்டு அப்படின்ற மாதிரி சொன்னாங்களாம் பட் எல்லாம் நல்லா இருக்காங்களாம் இவங்க தனியாக குழந்தைங்க வச்சுன்னு கஷ்டப்பட்டுருக்காங்களாம் என்ன தான் பணம் காசு இருந்தாலும் அவங்க நீயே நான் சொல்கிறாங்க நான் வந்துட்டு என் ரிலேட்டிவ் பேச்சு கேட்டு நான் வந்துட்டேன் வந்துருக்கக்கூடாது அது தப்பு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இதுதான் ரியாலிட்டியே இதுதாங்க சின்ன சின்ன அற்ப சந்தோஷத்துக்காக சண்டை போட்டுகிட்டே இல்லாமல் வாழ்க்கைய ரசித்து வாழ்ந்து பாருங்களேன் கண்டிப்பாக அது ஒரு நாள் மாறும் கண்டிப்பாக அவங்களுமே நம்ம கூட வந்து நமக்கு சப்போர்ட்டாக நமக்கு துணையாக நிற்பாங்க